ஹாய் ஹலோ வணக்கம். 2024 அதாவது இந்த வருடம் திருமணம் செஞ்ச சினிமா மற்றும் சீரியல் பிரபலங்கள் யாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்க்க போறது சினிமா பிரபலங்கள். இதுல பாத்தீங்கன்னா ஆக்டர் யுவன் சாட்டை மூவில இவர் பாத்தீங்கன்னா ஹீரோவா ஆக்ட் பண்ணிருப்பாரு, சூப்பராவே ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஒரு சில படங்கள் தொடர்ந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு, ஆனா பெருசா ஒண்ணும் இவருக்கு அதிகமா ஓடல. ரமீசா ஹஹானி அப்படிங்கிறவங்களை பிப்ரவரி 15 இந்த வருடம் பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆக்டர் பிரேம்ஜி இவங்க திருமணம் எப்போதான் திருமணம் செய்ய போறாரு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு வந்த ஒரு பர்சன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பிரேம்ஜி அவர்களை. 9 ஜூன் மாதம் தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆச்சு. இந்து அப்படின்ற ஒரு பெண்ணை, சேலத்தை சேர்ந்த பெண்ணுடன் தான் திருமணம் நடந்திருக்கு. பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர், மியூசிக் டைரக்டர், கம்போசர், சிங்கர், அது மட்டும் இல்லாமல் இசை ஜாம்பவான்களின் குடும்பத்தில் ஒருவர் தான் நம்ம பிரேம்ஜி அவர்கள். இவருடைய திருமணமும் பார்த்தீங்கன்னா எப்போ தான் திருமணம் செஞ்சுக்கு பாரா போவார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்டதுண்டு. அவங்களுடைய பிரதர் வெங்கட் பிரபு இவர் திருமணத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் அறிவிச்சிருந்தாரு, அதுவும் சோசியல் மீடியா பக்கத்தில் அறிவிச்சிருந்தாரு. எங்களுடைய ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தில் கலந்துக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாரு. ஆக்டர் அர்ஜுன் அவங்களுடைய மகள் நடிகை ஐஸ்வர்யா, நடிகர் தம்பி ராமையா இவங்களுடைய மகன் நடிகர் உமாபதி. நம்ம ஐஸ்வர்யா மற்றும் உமாபதி பார்த்தீங்கன்னா காதலிச்சு இப்போ இந்த வருடம் 2024 ஜூன் மாதம் 11 பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களாக தான் நிச்சயிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்திருக்கு. உமாபதி பார்த்தீங்கன்னா சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தாரு. இந்த சர்வைவர் ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் அவர்கள் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்தார். இதன் மூலமாக தான் இவங்க ரெண்டு ஃபேமிலிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டதுனால ஐஸ்வர்யா மற்றும் உமாபதிக்கு பார்த்தீங்கன்னா காதல் ஏற்பட்டு இப்போ திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் 3 சினிமா பிரபலங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அது எந்தெந்த பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது சித்தார்த் மற்றும் அதிதி. இவங்க ஏப்ரல் மாதம் 7 எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை பார்த்திங்கன்னா அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடிகை வரலட்சுமி, இவங்க மார்ச் மாதம் 2. கேலரேஷ் நிக்கோலைஸ் சத்தேவ் அப்படிங்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் திருமணமும் செய்ய போகிறாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நடிகை சுனைனா, காதலில் விழுந்தேன், வம்சம், நீர்பறவை உள்ளிட்ட மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஜூன் மாதம் 7 எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. ஆனால் யாரை மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே இவங்க பார்த்தீங்கன்னா தெரிவிக்கல. அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் அவங்க எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு பர்சனோடையும் இவங்களுடைய பர்சனல் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கையும் வச்சு அவங்க மோதிரம் மாற்றிக்கிட்ட மாதிரி அந்த ஒரு பிக் மட்டுமே அவங்க பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இனி பார்த்தீங்கன்னா சீரியலில் பார்த்தீங்கன்னா நடித்த பிரபலங்கள் யாரெல்லாம் இந்த வருடம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது பொன்னி சிஓ ராணி அப்படிங்கிற ஒரு சீரியலை ஆக்ட் பண்ண அர்ஜுன் ஆறுமுகம். இந்த சீரியல் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வருது. லாங் டைம் கேர்ள் ஃப்ரெண்டான பீனா அப்படிங்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 இவர் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியல் ஆக்ட் பண்ண காவ்யா பெல்லோ, இவங்க நம்ம காயத்ரி யுவராஜ்க்கு ரீப்ளேஸ் பண்ணி இந்த சீரியல் இப்போ ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. மே 3 ஜெய் பாலா அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வர நீ நான் காதல் அப்படிங்கிற ஹீரோவை ஆக்ட் பண்ண பிரேம் ஜாக்கோப், இவர் பார்த்தீங்கன்னா வைகை, கோரிப்பாளையம், சாட்டை, இந்த சாட்டை மூவியில் நம்ம சமுத்திரக்கணிக்கு மனைவியாக இந்த படம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஆக்ட் பண்ண சுவாசிகா இவங்களை, அதாவது சினிமா நடிகையை சீரியல் ஆக்டர் பிரேம் ஜாக்கோப் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஜனவரி 24 திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்தது ஆக்டர் விராட், சன் டிவியில் அன்பேவா சீரியலில் வருண் அப்படிங்கிற ரோல் இவர் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு பிரபலமான ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நவீனா அப்படிங்கிறவங்களை ஏப்ரல் 18 இந்த வருடம் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நவீனா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆன ஒருத்தவங்க தான், இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. டிவோர்ஸ் ஆன ஒரு மகள் இருக்கிறவங்கள தான் நம்ம ஆக்டர் விராட் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த திருமணத்தை பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. நெகட்டிவ் கமெண்ட் தான் அதிகமாக வந்திருந்துச்சு. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்காம விராட் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராகவே வாழ்ந்துட்டு வராரு. அடுத்ததா சீரியல் நடிகையான தர்ஷனா அசோகன், நீதானே என் பொன் வசந்தம், கனா, கண்டனால் முதல் உள்ளிட்ட சீரியல்லாம் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அபிஷேக் அப்படிங்கிறவங்களை ஏப்ரல் 17 இந்த வருடம் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனந்தராகம், சக்திவேல் உள்ளிட்ட சீரியலில் ஆக்ட் பண்ண சந்தியா, அவள் சந்தியா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியும். 23 பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முரளி அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. முரளி யார் அப்படின்னா நம்ம நடிகை சீரியல் நடிகையான சாந்தி அரவிந்த் இவங்களுடைய மகன் தான் இவங்க. அதாவது சீரியல்லையும் இவங்க மாமியாராக தான் நம்ம அவள் சந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிஜத்திலையும் பார்த்தீங்கன்னா மாமியாராக தான் வந்திருக்காங்க. சுந்தரி சீரியல் ஆக்ட் பண்ண அரவிஷ், இவங்க பார்த்தீங்கன்னா திருமகள் சீரியலில் ஆக்ட் பண்ண ஹரிகா சோடு, இவங்களை பார்த்தீங்கன்னா 17 ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க.
அடுத்தது சுரேந்தர், இவர் பார்த்தீங்கன்னா திருமகள் சீரியலில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே திருமகள் சீரியலில் நிவேதிதா பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ காதலிச்சு இந்த வருடமான பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நிவேதிதா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க, அதாவது சீரியல் ஆக்டரான எஸ்எஸ்ஆர் ஆரியன் இவங்களை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இப்போ சுரேந்தர் அவர்களை இப்போ செகண்டாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம எஸ்எஸ்ஆர் ஆரியன் மகராசி சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே மகராசி சீரியல் ஸ்ருத்திகா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ருத்திகாவை பற்றி கண்டிப்பாக சொல்லணும், நிறைய சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ஆர் ஆரியன் பார்த்தீங்கன்னா இவரும் முதல்ல திருமணம் பண்ணி, அதாவது நம்ம நிவேதிதா இவங்களை தான் திருமணம் பண்ணி இப்போ டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ரெண்டாவதாக ஸ்ருத்திகா இவங்களை பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நம்ம ஸ்ருத்திகாவும் பார்த்தீங்கன்னா சானிஸ் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி அவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எஸ்எஸ்ஆர் ஆரியன் பார்த்தீங்கன்னா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வருடம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி இவங்களுடைய திருமணம் பார்த்திங்கன்னா நடைபெற்றது. திருமணத்திற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்ருத்திகாவும் எஸ்எஸ்ஆர் ஆரியன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாவில் அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதாவது நாங்கள் ரெண்டு பேருமே எங்களுடைய முந்தைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் ஆயிருச்சு, அதை பற்றி நாங்கள் இப்போ குறை கூறுவது கிடையாது, ஆனால் இப்போ நாங்கள் ஒரு புதுசாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் ஒரு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணி அடுத்த நாளே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது பிக்பாஸ் ஃபேமான அபிஷேக் ராஜா 2017 தீபா நடராஜன் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சு டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க 2019. இப்போ செகண்டாக ஸ்வாதி அப்படிங்கிறவங்களை இந்த வருடமான ஜூன் மாதம் 3ஆம் தேதி திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சினிமா மற்றும் சீரியல் பிரபலங்களில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா க்யூட் கப்பலாக இருக்காங்க, இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் இவங்க தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.